ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரளா. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இண்டே மாமியார் வீடு கேரளா அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் பண்ணலான்ருக்கோம். அது கேரளாவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி, எங்கே பார்த்தாலும் ஒரே தென்னை மரங்கள், ஒரே வாழை மரங்கள், இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டு போட் ஹவுஸு, ரிவரு, வருஷம் ஃபுல்லாக மழை, இதெல்லாமே இருக்குது. அதை தாண்டி நான் இந்த ஊரில் ரசிக்கிற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள், கல்ச்சுரலி இங்கே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அவங்க வீடுகள் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, அப்படி நான் ரொம்ப ரசிக்கிற சில விஷயங்கள் உங்களோட வந்து இந்த சீரீஸில் ஷேர் பண்ணலான்னு. அண்ட் இந்த சீரீஸில் எனக்கு கைடாக வந்து மாஸ்க் போட்ட என்னுடைய மனைவி கேரளாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, ப்ளீஸ் டு வெயிட், ஐ இன்சிஸ்ட், நீங்கள் கேரளா வந்து விசிட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நீங்களே லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கைடு, உங்களுக்கு ஊரை பற்றி ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். கைடு, இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க நீங்கள், உங்கள் ஊரோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்னன்னு சொல்லுவீங்க? இயற்கை தான், கிரீன்ரிஸ் அதெல்லாம் தான். கொஞ்சம் மோஸ்ட்லி இங்கே சொல்ல எப்பவுமே இந்த சிட்டி லைஃப்பை விட இங்கே வந்து கொஞ்சம் காம் அண்ட் ப்ளசண்டாக இருக்கும் லைஃப் வந்து. ஸோ இந்த மாதிரி இயற்கையோடு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கு. இங்கே வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டிலலாம் பார்த்தா காய்கறி இந்த வெங்காயம் அந்த மாதிரி தான் அது வெளியில் வாங்குவாங்க, மீதி எல்லாமே அவங்க வீட்டில் வர்றதுலே சமைப்பாங்க. அங்கே ஒரு வாழை மரம் வச்சுருப்பேன், அந்த வாழை மரத்தை அக்குவர அணிவரியா அதே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த பலா காய் வரும், அது அப்படி தான். அந்த மேலே இருக்கிற முள்ளை தவிர மீதி எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்குவாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவங்க பண்ணுறது, எனக்கு கூட பண்ண தெரியாது. இங்கே வந்து அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸு இந்தளவுக்கு, இந்த ஜாதி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிரித்து பேச மாட்டாங்க. இங்கே வந்து இப்போது நம்ம அவங்க சொல்லுற அக்ரஹாரம் ஏரியா அந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து பிராமின்ஸு, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, நார்மல் ஹிந்துஸ் எல்லாருமே கலந்து தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு கோவில் இருந்தால் அது பக்கத்துலேயே ஒரு மாஸ்க் இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கும். அந்த மாதிரி ஒரு யூனிட்டி வந்து இங்கே பயங்கரமாக பார்க்க முடியும். கேரளாவில் வந்து த பெஸ்ட்டே வந்து இங்கே இருக்கிற வீடுகள் தான். ஒவ்வொரு வீடுமே வந்து யூனிக்காக பயங்கர வந்து ரசித்து கட்டியிருப்பாங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடம்லாம் விட்டு கிராண்டாக கட்டியிருப்பாங்க. சின்ன வீடுகளாக இருந்தாலும் சரி, பெரிய வீடுகளாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப மாடர்னான வீடாக இருந்தாலும் சரி, ரொம்ப ட்ரெடிஷ்னலான வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீடுகள்லேயும் ஒரு விஷயம் வந்து அவங்க பர்டிகுலராக இருக்கும், கேரளா டச். அது வந்து இவ்வளோதான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக டிசைன் பண்ணி கட்டினாலும் அதில் வந்து ஒரு கேரளா டச் இல்லாமல் இருக்காது. இதான் ஒரு ஓடு அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த டிசைனு இதான் ஒரு கேரளாவுடைய ஒரு டச். அங்கே இருக்கிற அந்த ரெயிலிங்கு அந்த மாதிரி இருக்காமல் இருக்கவே இருக்காது. இது வந்து கேரளாவில் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம். அதாவது என்ன தான் உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக கட்டினாலும், துபாயிலேருந்து சம்பாதிச்சுட்டு வந்து எங்கள் வீடு கட்டினாலும் கேரளாவுடைய அந்த டச்சை வந்து விட்டுற மாட்டாங்க. அவங்க வந்து வேற ஒரு ஊரில் போய் வீடு கட்டினா கூட, கேரளா இல்லாமல் வேற எங்கன்னா போய் வீடு கட்டினாலும் அந்த ஒரு கேரளா டச்சை வந்து அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நல்ல மாடர்னாக கட்டியிருக்காங்க, பட் ஸ்டில் அந்த கேரளா டச் வரும். எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து டோர் நம்பரே கிடையாதுங்க. இங்க இருக்கிற ஒரு யூனிக்னஸ் வந்து சின்ன சின்ன ஊர்களில் இருக்கும்,
இவங்க வீட்டு எல்லாமே வந்து ஃபேமிலி நேம் தான். ஒவ்வொரு வீட்டையுமே அவங்க அட்ரஸ் வந்து ஸ்ட்ரீட் பேர்லாம் சொல்லுவாங்க, ஏரியா பேர், ஃபேமிலி நேம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும், அந்த வீட்டில் தான் அந்த பேரில் தான் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அப்பா பேரில் இவங்க வீடு இருக்கும், பாலச்சந்திரம். ஸோ அதுதான் அவங்க வீட்டோட டோர் நம்பர். ஸோ அந்த மாதிரி எல்லா வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் வீட்லேயும் டோர் நம்பர் கிடையாது. நான் காட்டின அந்த நேம் பிளேட்டு தான் வந்து அவங்களோட டோர் நம்பர். ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரி வந்து ஒரு நேம் பிளேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு டோர் நம்பர் இல்லையே. ஸோ இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே வந்து ஒரு இது வந்து அவங்களோட வீட்டு பேர், கண்ணோய் எல்லை கோகுலம், அதுதான் அவங்க வீட்டு பேர். ஸோ இது வந்து இன்னொரு யூனிக்கான ஒரு விஷயம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஸ்ட்லி இப்போ சின்ன வீடாக இருந்தாலும் அது ஒரு கேரளா டச். ஒரு மாடர்ன் வீடாக இருந்தாலும் அதில் ஒரு கேரளா டச். ஸோ இது வந்து நான் ரொம்ப ரசிக்கிற இன்னொரு விஷயம். இவங்க அட்ரெஸ்ஸு, அது அந்த போஸ்ட்மேன் வந்து குழம்பாமல் அந்த அட்ரெஸ்ஸும் கொண்டு வந்து சேர்க்குறாருன்றது ஒரு பெரிய ஒரு டேலண்ட் அவர். இது ஜஸ்ட் பிகினிங் தாங்க. என்டே மாமியார் வீடு கேரளாவுடைய அடுத்தடுத்த எபிசோடில் கேரளாவை பற்றிய பல சுவாரஸ்யங்கள், நான் ஒரு மருமகனாக இங்கே ரசித்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இங்கே இருக்கிற சாலைகள், இங்கே இருக்கிற கோயில்கள், இங்கே இருக்கிற பண்டிகைகள், இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற அரசியல், இங்கே இருக்கிற சாப்பாடு வகைகள், இன்னும் இங்கே இருக்கிற பல சுவாரஸ்யங்களை ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இ எபிசோடு எங்கே நண்டு இஷ்டப்பட்டோம், இஷ்டப்பட்டங்கில் ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் சி யூ சூன் வித் த நெக்ஸ்ட் எபிசோட்.